மதன்கோரி பத்தி தெரியுமா உனக்கு? மதன்கோரி என்பது பிரபலமான காமெடி கேரக்டரா இருக்கா? காமெடி கேரக்டரா? இது தமிழ்நாடு மண்டலத்துல மிகவும் பிரபலமான ஒரு யூடியூப் சேனல். பொண்ணு வயசுல பேசியா? நான் பொண்ணு வயசுல பேசுறேன். They are making you a girlfriend soldiers. Hi soldiers. அதாவது பாத்தீங்க சொல்றேன், போன வருஷம் கூகுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு AMR ரிலீஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி 1.5 அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணி ஃபேக் பண்ணி அசிங்கப்பட்டு போனான். வாட் யூ திங்க் ஐம் டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிண்ட்னு பாருங்க, இட்ஸ் அ கேம். ஏண்டா எல்லாத்தையும் எடுத்து வாயில கொடுத்தா சாப்பிடாம சொல்லுவா? ஹிண்ட் கேம்னு கொடுத்த உடனே அது சொல்லிடுச்சு, யூர் பிளேயிங் ராக் பேப்பர் சிசர்ஸ். வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். அதுக்கப்புறமும் அந்த ஜெமினி ரேசிஸ்ட் பேரை வாங்கி ஊரு ஃபுல்லா அசிங்கப்பட்டு போச்சு. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரிலீஸ் பண்ண 1.5 திரும்ப ரீரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் நடத்தலாம்னு இருந்தான். ஆனா அதுக்குள்ள ஓபன் ஏஐல இருந்து வேற ஒரு வீடியோ போட்டு இவன் மொத்த கதையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. மொத்த ஹைப்பும் அந்த பக்கம் போயிடுச்சு. இவன் ஈவென்ட் பண்ணதே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி விளக்கு? அப்படி இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு என்னதான் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் மேக்கிங் யுவர் கேர்ள் ஃபிரெண்ட் சோல்ஜர்ஸ் ஏஐ கேர்ள் ஃபிரெண்ட். வசதிக்கு இல்லாட்டால அசதிக்கு போட்டுக்கலாம்ல. பல பேர் 90s கிட்ஸா இருப்பீங்க, பொண்ணுகிட்ட பேச கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அவங்களா வந்து பொண்ணுகிட்டே பேசலாம், கடைசி வரைக்கும் ஏஐ கிட்டே பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏஐ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. You look lonely. I can fix that. இல்ல பொண்ணுகிட்ட பேசினா அட்லீஸ்ட் ட்ரைனிங் கூட எடுத்துக்கலாம். இந்த ஜப்பான்ல எல்லாம் வந்து அடிமை கடல கல்யாணம் அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போடுவேன். அதாவது பாத்தீங்கன்னா சேட் ஜிபிடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டைப் பண்ணி ஏதாவது போட்டு கேட்டு எஸ்ஏ எல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல, டைரக்டா நீங்க பேசிக்கலாம். அது பொண்ணுகிட்டே பேசிக்கலாம். Hey, how's it going? It's going great. How about you? I see you're rocking an open AI hoodie. Nice choice. குரலே குதூகலமா இருக்கு. இது ஒண்ணே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கே. ஸ்கையின் ஒரு வாய்ஸ் வச்சிருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கேஸை போட்டு அதை தூக்கிட்டாரு. என்ன பிரச்சனை சொல்றீங்கன்னா, எஸ் வெயிட் பண்ணுங்க, அந்த கேஸை பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இது என்ன அப்படின்றத பாப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா ரிலீஸ் பண்ணிருக்க சேட் ஜிபிடி From what I can see, it looks like you're in some kind of recording or production setup with those lights, trucks, and possibly a mic. It's like you might be gearing up to shoot a video. Yeah. பாத்தீங்களா எப்படி பேசுது? ஆல் மாதிரியே பேசுது பாருங்க. வீடியோ கிளாடு பேடா, அங்க என்னடா பாடுறீங்க? இதுல பாருங்க, மைக் போட்டுருக்க. அது எனக்கே தெரியல, கண்ணு தெரியல. ஆனா அது கண்டுபிடிச்சு மைக் போட்டுருக்க. நீ ஸ்டுடியோ வீடியோ எடுக்க போறேன்னு கேக்குது. இவன் மூச்சு குடி. இது இதை மட்டும் பேசாத நண்பர்களே, தமிழ்லயும் பேசும். வணக்கம், என் பெயர் GPT-4O. நான் ஒரு புதிய வகை மொழி மாடல். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பாத்தீங்களா எல்லா லாங்குவேஜ், குஜராத்தி, தெலுங்கு, தமிழ், மராத்தி, ஹிந்தி எல்லாத்துக்கும் பண்ணிருக்காங்க. எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா கூகுள் வந்து நம்மளை ஏமாத்தினா இல்லையா, ராக் பேப்பர் சிசர்ஸ் காலை லைவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உருட்டு. அவன் இன்னமும் அதை சொன்ன மாதிரி அவன் வந்து பண்ணி முடிக்கல. ஸ்டில் அந்த ஈவெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதுல வந்து பண்ணலான்ட்டு. ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரான்னா அது ஒரு ப்ராஜெக்ட், இன்னும் அது ப்ராடக்டாவே வரல. ஸோ இன்ன வரைக்கும் அச்சீவ் பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி ரெம மாதிரி சொல்லிட்டு வீடியோ போட்டு விட்டா யூடியூப்ல, அவ்வளவு முடிஞ்சு போச்சா கதை. என் பச்சியோட மாமலாம் உங்களை விடாது. இது மட்டும் தான் போட்டான்னு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணிருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி actually calling a real salon. Hi, I'm calling to book a women's haircut for a client. I'm looking for something on May 3rd. இந்த வீடியோ பாக்க வேண்டிய தோணுது. எனக்கு எப்படி இத பண்ணி பாடங்கட்டு உண்மையா மைக் வச்சு ஒரு ஆலஜி ரெக்கார்ட் பண்ணி பாடுறேன். எப்ப பார்த்தா ஒரு மனுஷன் மேல சந்தேக சந்தேக சந்தேக. ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹியூமன் மாதிரியே பேசுது, ஊங்கொட்டுது, சிரிக்குது, பாட்டு பாடுது, எல்லாமே பண்ணுது. அதுவும் ரியல் டைம்ல. என்ன சம்மதமா பண்ற? கை கொடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜிபிடி மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேட் பண்ணீங்கன்னா அந்த டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் ஓட சர்ன்னு ஓடிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டே வரும். பட் இது அப்படி இல்லை, ரியல் டைமில் அப்படியே பேசுது. Hey chat GPT, could you count from 1 to 10 for me please? Of course. 1, 2. ஸோ இதுதான் வந்து வர ஒரு பெரிய விஷயம். ஸோ அகைன் ஏஐன்னு வந்து வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், இது வந்து வேலையை தூக்கிடுமா அப்படின்னு சொல்லி. எஸ் தேர் ஆர் ப்ராபபிலிட்டிஸ். இதெல்லாம் ஹியூமன் மாதிரியே பேச முடிஞ்சுது அப்படின்னா சப்போர்ட் கால்ஸு, கஸ்டமர் கேரு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதை பேச வைக்க முடியுமானா? ஆப்வியஸ்லி பேச வைக்க முடியும். ஈவன் தமிழ்லையும் பேசும் அப்படின் போது நம்ம ஈஸியாக இதை வந்து பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும் சொல்லிட்டு கெடுமையாக இருக்குமே தவிர ஒருத்தனை ஃபோன் எடுத்து வைக்க மாட்டான். போதிய பேலன்ஸ் இல்லாதால இழைப்பு துண்டிக்கப்படுகிறது. ஸோ இப்போ நாளைக்கு ஃபியூச்சர் என்ன ஆகுனா, இந்த மாதிரி சேல்ஸ் சப்போர்ட் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க. முக்கியமாக பிபிஓ வேலை எதுவுமே வந்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீச்சரோட ஜாப்ஸ் இது ரீப்ளேஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இதை டெமோலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க. அப்பா அண்ட் பையன் ரெண்டு பேரை கூப்பிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, அவங்க பையனுக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரிக்னோமெட்ரி அது எப்படி சொல்லி கொடுக்குது பாருங்க. Here with my son and I love you to tutor him on this math problem, but don't give him the answer. You can ask questions and nudge him in the right direction. Of course. I'd be happy to help. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, இது கொடுத்துட்டேன், எனக்கு ஆன்சர் எல்லாம் சொல்லக்கூடாது, நீ அவனை வந்து அவனே ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றாரு. This is called teaching. அதுவும் பர்சனல் டீச்சிங். இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நம்ம ஊர்ல எல்லாம். மொத்தம் போட்டுட்டு போர்டுல எழுதிடுவாங்க, எழுதுக்கு அழிச்சிருவாங்க வேற. உங்களால அஞ்சு எள்ளு போச்சு. First, identify which sides of the triangle are the relative to angle alpha. I'm pretty sure this is the angle alpha right here, right? That's correct. இது இது பித்தாகரஸ் தியரம் சொல்றேன். பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். பாத்தீங்களா, மேக்ஸ் எனக்கு தெரியும். Which side do you think is the hypotenuse? Sure, this side AC. Actually, side AC is called the adjacent side. இல்ல பித்தாகரஸ் தியரம் இல்ல சொல்றேன். क्वेश्चन அது இல்ல, இது வேற. நான் தப்பா புரிஞ்சிட்டேன். படிக்காத தற்குறிப்பல. You did a great job identifying the sides and using the sine formula. If you have any more questions, feel free to ask. பாத்தீங்களா சோல்ஜர்ஸ், எப்படி வந்து சொல்லி கொடுக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, டீச்சர் மொத்த தொழிலையும் வந்து காலி பண்ணாது. பட் ஆனா பர்சனல் ட்ரைனிங் ஒன்று இருக்குல்ல, இந்த டியூஷன் வச்சிருப்பாங்க 6 மணி அக்கா டியூஷன், அந்த டியூஷன் காலி பண்ண நினைக்கிறேன். வெங்காயம் இது ஒரு குட் திங். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, அதை ட்ரை பண்ண போறோம். இது வந்து என்னன்னா, $20 கொடுத்தா வந்து வாங்கிக்கலாம். நான் $20 கட்டியிருக்கேன். ஓகே சோல்ஜர்ஸ், சாட் ஜிபிடி 4 ஸோ அதுக்கிட்ட பேச போறோம். ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? ஹாய், ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே? பொண்ணு வாய்ஸ்ல பேசுவியா? நான் பொண்ணு வாய்ஸ்ல பேசுறேன். பேசுறியா? எனக்கு தமிழ் தெரியும். தெரியாது நினைச்சுக்கிறியா? குத்திடுவேன். ஏ தமிழ்ல பேசுது? நீங்க தமிழ்ல பேசினா நான் தமிழ் தான் பேசுவேன். குசும்ப பத்தியாடா? ஏ டுடி சேனல் தெரியுமா? ஆம். ஏ டுடி சேனல் என்பது ஏதோ புத்த தகவலை கிடைச்சது அல்லது ஊர்ல யாராவது ஏமாற்றம் செய்தது. ஊர்ல ஏமாத்துனாங்களா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தெரியல அதுக்கு. மதன் கௌரி பத்தி தெரியுமா உனக்கு? மதன் கௌரி என்பது தமிழ் நாடுகளில் மிகவும் பிரபலமான காமெடி கேரக்டரா இருக்கிறான். ஓ, ஏற்கனவே கொடுத்துருந்த எடுத்தியா? நான் கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு இருந்தேன் சோல்ஜர்ஸ், அதை வச்சு கண்டுபிடிச்சிருச்சு போல. அதுக்கான தெரியாது. அப்ப மதன் கோரி பத்தி தெரியுமா உனக்கு? மதன் கோரி என்பது A2D சேனலின் ஒரு முக்கிய உறுப்பினராகவும், அதிகமான சிரிப்பு கலந்த கலாய்ப்புகளை வழங்குவதற்காகவும் பிரபலமானவர். ஒரு அளவுக்கு மேல பண்ண, அதாவது அவர் அந்த சாணியில் கலாய்க்கும் பாணியை குண்டே பலரின் மனதில் இடம் பிடிச்சுள்ளார். அவர் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். நம்ம சேனல்ல வேலை செய்யறதா சோல்ஜர்ஸ்? ஒரு தவறு நடந்துட்டது. இது GPT-4 கிடையாது, GPT-4. ஏன் அப்படின்னா வந்து GPT-4 வந்து இன்னும் வாய்ஸ் மாடல் வந்து நமக்கு அனுப்பல. அண்ட் விஷன் சொல்ற விஷன்னா, நம்ம அந்த இதில் கட்டுற மாதிரி நம்ம இது பண்ணலாம் இல்லையா, அது இன்னும் வரல. ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான், மற்றபடி வேற எதுவுமே கொடுக்கல. ஸோ அது லேட்டராக வரும் போல. டைமிங் மிஸ் பண்ணுறீங்க, போங்க. ஓகே ஃபைன். எதுக்காக வந்து ஓப்பன் ஏ இதை பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் கூகுளுமே இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்கன்னா, ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த LLMs இருக்கு இல்லையா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், இந்த சாட் ஜிபிடி, ஜெமினை, பாடு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, பாட, தட்ஸ் எ பேட் வேர்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, நீங்க ஆன் டிவைஸ்ல இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன் டிவைஸ்ல யூஸ் பண்ணா இதில் வெயிட்டை கம்மி பண்ணி ஆகணும். முதல்ல எதுக்கு இதை ஆன் டிவைஸ்ல யூஸ் பண்ணணும் இருக்கு நண்பர்களே? ஆப்பிள் கார வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் கிட்டே பேச்சா நடத்திட்டு இருக்கா, ஓப்பன் ஏகிட்டே பேச்சா without her permission. இது யா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கேஸ் போட்டு அதையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. கேன்சல் பண்ணிடுவேன். ஆக்சுவலி என்ன நடந்துருக்குடா, சாம் ஆல்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிட் ரீச் பண்ணி, நான் இது மாதிரி பண்ண போறேன், உங்க வாய்ஸ் வந்து கேட்டிருக்க அப்படி நான் தர முடியாது அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி தரலாம் பரவாயில்ல, உன்ன மாதிரியே இருக்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இந்த வாய்ஸ் வாங்கிக்கணும் சொல்லிட்டு வேற ஒரு வாய்ஸ் ஆக்டரோட வாய்ஸ் தான் வாங்கியிருக்காரு. ஆனா கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கனால பஞ்சாயத்து ஆகி இப்போ அந்த வாய்ஸ் வந்து தூக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த வாய்ஸ் தான் சூப்பரா இருந்தது. சூப்பர்.
அதே மாதிரி எதுக்காக இந்த வாய்ஸ் வந்து முக்கியமா தேவைப்படுது அப்படின்னா, இது கூட ஹர்ன்னு ஒரு படம் வந்திருக்கு. நான் சொன்னல இந்த ஏ கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த படத்துல மொத்த கதையே அதுதான். ஸ்கார்லெட் ஜோன்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ வாய்ஸ் வாய்ஸ் மட்டும் தான் வரும். ஹாய் ஹாய் How you doing? அதெல்லாம் பயங்கரமா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா இந்த வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பப்ளிசிட்டியா இருக்கிறனால கேட்டிருக்கா. அப்படி கட்டில அந்த பப்ளிசிட்டி வந்து இப்படி ஆயிப்போச்சு, கேஸ் போட்டு அதுவும் பப்ளிசிட்டி ஆயிப்போச்சு. ஓகே சோ ஜஸ்ட் திஸ் இஸ் இட். சோ ஃபியூச்சர் இஸ் வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எம்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி வந்து ஆன் டிவைஸ்ல ரன் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க. வை பிகாஸ் ஹார்ட்வேருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ரீசெண்டா வர ப்ராசஸ் லைக் டெஸ்க்டாப் ப்ராசஸ் வந்தாலும் சரி லேப்டாப் ப்ராசஸ் வந்தாலும் சரி அதில் ஏன்ற ஒரு கொண்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னா என்பியூ. அதே மாதிரி மொபைல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்பியூஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆன் டிவைஸ்லேயே இந்த ஏஐ மாடல்ஸ் ரன் பண்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக. ஏன்னா அப்படி பண்ணாதான் வந்து பொருளையும் உங்ககிட்ட விற்க முடியும். சர்வர்லேயே இருந்தீங்கன்னா பொருள் வந்து சீப் ஆயிடும். ஸோ ஆன் டிவைஸ் ரன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போனுக்குள்ளேயே ஒரு பொண்ணு வந்துடும். அந்த பொண்ணுக்கு இன்னும் எல்லாம் இஷ்டத்துக்கு இடம் பேசிக்கலாம். ஏஐ கூட பேசி வந்து கம்யூனிகேஷன் பெட்டர் பண்ணிப்போம். வேற எதுவும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் பார்க்க மட்டும்தான் முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்கறது வரைக்கும் பாய்.